சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா? பதில், தாராளமாக வழிபடலாம். சிவலிங்கத்தின் அளவு விரலில் 1.5 இன்ச் அளவு இருக்க வேண்டும். பெரிய சிவலிங்கமாக இருந்தால் கூட இருக்கட்டும், அது ஒன்றும் தவறு கிடையாது. தொடர்ந்து அதை வழிபடலாம். ஆனால் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடுகிற பொழுது அதற்கு தினந்தோறும் விளக்கேற்ற வேண்டும், பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமாக நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு அருமையான ஒரு பலனை சிவபெருமான் தருவார். வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுகிற பூஜைக்கு பெயர் ஆன்மார்த்த பூஜை என்று பெயர். கோவில்களிலே லிங்கத்தை வைத்து வழிபடுவதற்கு பெயர் பரார்த்த பூஜை என்று பெயர். ஒவ்வொரு இல்லத்திலும் குலதெய்வ வழிபாடும் சிவலிங்க வழிபாடும் அவசியமான ஒன்று. ஆனால் சிவலிங்கத்தை வழிபடுவதற்கு முன் நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். எல்லோரும் செய்கிறார்கள், அதற்காக நான் செய்கிறேன் என்று பூஜை செய்யக்கூடாது. உண்மையாக நீங்கள் ஆழமாக இறைவனை உணர்ந்த பிறகே இதையெல்லாம் செய்வது என்பது நல்லதாக இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நான் யாரை வணங்க வேண்டும்? பதில், இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாம் ஏற்கனவே சொன்ன குலதெய்வ வழிபாடும் பித்ருதர்ப்பணமும் செய்த பிறகு பைரவரின் கால்களை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். பைரவர்தான் கடவுளின் கடவுள். பைரவர் இரக்க குணம் நிறைந்தவர். அவரது பொற்பாதங்களை சரணடைந்த பிறகு வாழ்க்கையில் துன்பம் என்பது வரவே வராது. ஆனால் முழு நம்பிக்கையோடு பைரவரை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். பைரவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும்.